Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா ஸ்பானிஷ் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்பானிஷ் ஆம்லெட்டுக்கு நாம வந்து 6 முட்டை யூஸ் பண்ண போறோம். ஒரு பவுல்ல இந்த 6 முட்டையை உடைச்சு ஊத்தி நல்லா பீட் பண்ணனும். நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் black pepper 1 டீஸ்பூன் salt ஆட் பண்ணி இப்போ இத நல்லா mix பண்ணி எடுத்து சைடுல வச்சிருக்கேன். இப்போ இந்த மிக்ஸர் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு panல 2 கப் oil ஊத்திட்டு அதுக்கு அப்புறம் 1/2 கிலோ potato cubes cubesா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இந்த oil-ல சேர்த்துறணும். அதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் chop பண்ணி வச்சது. அப்புறம் ஒரு ஸ்மால் capsicum வந்து அதும் chop பண்ணி வச்சு நம்ம panல ஆட் பண்ணியது. இதுல என்னன்னா இதெல்லாம் oil-ல ஹீட் பண்றதுக்கு முன்னாடியே போட்டுறணும். இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இத எடுத்து அப்படியே டைரக்டா சுட சுட அந்த முட்டை மிக்ஸ்ல போட்டுறணும். இந்த குக் பண்ண உருளைக்கிழங்கு எல்லாம் இந்த முட்டை மிக்ஸில போட்டதுக்கு அப்புறம் நல்லா ஆற விடணும். இப்போ பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்தி அந்த ஆயில் எல்லாத்தையும் படுற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்புறம் நாம ஆற வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு முட்டை மிக்ஸை பேன்ல ஊத்தி இதெல்லாம் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த ஆம்லெட் கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறம் இதை வந்து கேர்ஃபுல்லா திருப்பி போடணும். நான் வந்து பிளேட்டை வச்சு திருப்பி போட்டிருக்கேன். இப்ப இந்த ஆம்லெட்டோட இன்னொரு சைடு வந்து குக் ஆயிடுச்சு. இப்ப நாம இதை எடுத்துடலாம். நம்மளோட ஸ்பானிஷ் ஆம்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு.